ஹலோ கைஸ், நான் உங்கள் டீடாக்ஸ் தமிழரா. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தீம். செட்டில் பேக்ரவுண்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா இவன் ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருக்கானேன்ட்டு. கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி ஒரு ஹெட்ஃபோன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ நம்ம சேனலில் ஒரு வீடியோ ரீசெண்டாக ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. அந்த வீடியோ என்னென்னா, போட் ராக்கர்ஸோட 550 இந்த ஹெட்ஃபோன்ஸ் கூட நம்ம வாங்கியிருக்க சவுண்ட் கோர் இந்த ஹெட்ஃபோனை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். இது வந்து சவுண்ட் கோரில் Q10 அப்படி லைஃப் Q10ன்ற எடிஷன். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கு கம்பேரிசன் பண்ணது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, நிறைய பேர் அதை வரவேற்றிங்க. அதை தொடர்ந்து இப்போ நான் ஒரு ஹெட்ஃபோன்ஸை பற்றி சொல்ல போகிறேன். அது என்னென்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, போட் ராக்கர்ஸோட 550. போட் ராக்கர்ஸ் 550 இந்த எடிஷன் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான எடிஷன். இப்போ கரண்ட்லி அமேசானில் நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன்ஸ் தான் அது. இதுதான் ஆன் இயர் டைப்பா ஓவர் இயர் டைப்பா அப்படின்றது தான் நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா போட்டுக்கிட்ட இருந்து நிறைய ஆன் இயர் ஹெட்ஃபோன் தான் வந்தது, பட் இது ஓவர் தியர். அதாவது உங்கள் காதுக்கு மேலே இப்படி ஃபுல்லாக காது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஹெட்ஃபோன் டைப். அதனால் இதோட டிரைவர் சைஸும் ரொம்பவே பெருசாக இருக்கும், அண்ட் நல்ல சவுண்ட் நல்ல பேஸ் எஃபெக்ட் இதிலேருந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு தியேட்டரில் போய் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய பேஸ் குவாலிட்டியை இந்த மாதிரியான ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால இதை வந்து ஸ்டுடியோஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் இதை வந்து ஸ்டுடியோ ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்ற மாதிரியான கேட்டகரியிலையும் சொல்லுவாங்க. வழக்கம் போல் இது வந்து நிர்வாணா, அதாவது போட்டுக்கில் ஒரு சப் எடிஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன், த ரிதம் ஆஃப் நிர்வாணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நிர்வாண டியூன்டு ஹெட்ஃபோன்ஸாக நிறைய லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சீரீஸில் தான் இதுவும் வந்து. ஸோ இது வந்து போட், நிர்வாணா, ராக்கர்ஸ், 550 இந்த மாதிரி நிறைய பேருங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் இது இந்தியன் மார்க்கெட்டில் இப்போது சம சேல்ஸில் இருக்குது. இதோட ப்ரைஸ் ரொம்பவே காம்படிட்டிவாக இருக்கிறதுனால தான் இது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. இந்த ரிப்பப்ளிக் டே சேல்ஸில் கூட நிறைய இடத்துல வந்து இந்த போட் ராக்கர்ஸோட ஹெட்ஃபோன்ஸ் வந்து 1700 ரேஞ்சுக்கே கிடச்சிட்டு இருந்தது. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வரும். ஆனால் இந்த 2000 இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டேம் ஒர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி தான், இந்த சவுண்ட் குவாலிட்டி டாப் த நாட்சாக இருக்குது. இது ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிட்டேருந்து கிடைக்குது. ரீசெண்டாக நிறைய பேர் போட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த போட்டோட ஹெட்ஃபோன்ஸை எதுக்கு மோஸ்ட்லி வாங்குவாங்கன்னா பேஸ் குவாலிட்டிக்காக தான். ஸோ இவங்களோட பேஸ் எஃபெக்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஹெட்ஃபோன்ஸை பற்றி இன்றைக்கி முழுசையாக பார்த்துடலாம், அண்ட் இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மியூசிக் லவர் அண்ட் உங்களுக்கு பேஸை ரொம்ப பிடிக்கும், பேஸ் ஹெவியான சவுண்ட், அந்த துப் துப்னு அடிக்கிற தம் பேஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு போட் லவராக தான் இருப்பீங்க. ஏன்னா போட் ஹெட்ஃபோன்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது அதனால தான். இதுலேயும் குறைஞ்சபட்சம் பேஸாச்சு இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்க கூட வேணாம். நீங்கள் தாறு மாறான பேஸ் இருக்குது. உண்மையிலே ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது இந்த பேஸ் குவாலிட்டி. அண்டு ரொம்ப அதிகமாக இருக்கோ, காது வலிக்கிற மாதிரி இருக்கோ அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா இவங்க கிட்டேருந்து ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல குவாலிட்டியான ஹெட்ஃபோன்ஸாக இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆர்ட் ஒர்க், அதாவது இந்த லுக்ஸை தான் வந்து ரொம்பவே இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கே ஒரு ப்ரீமியமாக ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் வந்து இந்தியாவில் ஒரு நல்ல ஹெட்ஃபோன்ஸை லான்ச் பண்ணதுனால போட்டுக்கு ஒரு பாராட்டுகள். இதுல வந்து கிட்டத்தட்ட 50 mm கான டிரைவர் இருக்கு. 50 mm கிட்டத்தட்ட ஒரு காதுக்கு 5 cm இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நியோடினியம் யூனிட்னு நினைக்கிறேன், ஏன்னா அதை பற்றி அவங்க அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் இதில் ப்ரொவைட் ஆகக்கூடிய பேஸ் குவாலிட்டியும் அண்ட் சவுண்ட் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கு. பெரிய டிரைவர்னால் கண்டிப்பாக பேட்டரி அதிகமாக கன்சியூம் பண்ணும். அதனாலே இவங்க வந்து கிட்டத்தட்ட 500 mAh பேட்டரியாக அதிகமாக, அதாவது ஹெட்ஃபோன்ஸில் மோஸ்ட்லி 500 mAh தரமாட்டாங்க, பட் இவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு 400-300 இதுதான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. இவங்க 500 எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த சைஸ் நம்மளுக்கு தெரிஞ்சபடி. அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட 20 மணி நேரம் ப்ளேபேக் கொடுக்குது. 20 மணி நேரம் டக்குன்னு முடிஞ்சிடும், ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணால் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு இவங்க என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஒரு ஆக்ஸ் கேபிள் சப்போர்ட் இருக்குது. ஸோ 3.5 mm ஜாக்கை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இது வந்து ஒரு ப்ளூடூத் 5.2 ஹெட்செட் தான். ஸோ லேட்டன்சி இருக்காது. இருந்தாலும் நீங்கள் ஒரு கேமர், இல்லை கேம்லாம் நிறைய விளையாடுவேன் அப்படின்ற மாதிரினா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆக்ஸ் கேபிளை யூஸ் பண்ணலாம். லேட்டன்சி ரொம்பவே கம்மியாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இதில் அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு டைனாமிக் டிரைவர். ஸோ சவுண்டு வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சவுண்ட் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இது கூட வந்து இந்த அக்வாட்டிக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. இவங்க கொடுத்துருக்க ஒரு குஷனிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அண்ட் நல்லா ஐசோலேட் பண்ணுது காதை. ஸோ வெளியில் இருக்க நாய்ஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் கண்டினியூவாக மியூசிக் லிசன் பண்ணாலோ இல்லைனா கேம்ஸ் விளையாடினாலோ நல்ல எஃபெக்டாக இது ப்ரொவைட் பண்ணும்.
அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு செப்பரேட்டடான மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்லைன் மைக் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக இதிலே ஹேண்ட்ஸ் ஃப்ரீ காலும் பண்ணலாம். ஸோ கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கால் குவாலிட்டி உண்மையிலே ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒரு மீடியமான குவாலிட்டியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஃபோனில். நான் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், இது ஒன்றும் ஆப்பிள் பட்ஸ் ப்ரோ கிடையாதுல்ல. ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டி இல்லை, பட் இருந்தாலும் இதில் கொடுத்துருக்கிறது இது ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இதில் ப்ளூடூத் 5.2 வேறு கொடுத்துருக்கிறதுனால லேட்டன்சியும் ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து அதை அதிகமாக நோட்டீஸ் பண்ண மாட்டோம், இன்க்ளூடிங் கேம்ஸில் கூட சொல்கிறேன், ரொம்ப அதிகமாக நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் கேம்ஸ்க்கும் ப்ளூடூத் மோட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன போது தான் ரெண்டு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து நம்ம ஒயர்லெஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒயர் லாக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல டைப். அண்ட் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து காம்பேட்டபிள் வித்னு சில டிவைசஸ்லாம் கொடுத்துருக்காங்க, லைக் விண்டோஸோ இல்லைனா ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ், இது எல்லாத்துலேயுமே இது சப்போர்ட் பண்ணும். ஸோ எந்த ஒரு ஓஎஸ் பிளாட்ஃபார்ம் யூஸராக இருந்தாலும் நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறது இல்லை. அண்ட் இது கூடவே கம்பெனி கிட்டத்தட்ட 1 இயர் வாரண்டி கூட இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 வருஷத்துக்குள்ளே எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் கம்பெனியே ட்ரஸ்ட் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கேட்கலாம், இல்லைனா அவங்க எதனா பார்ட்ஸ் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி தரத்தா இருந்தாலும் அதுக்கும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இது கூட இது கிட்டத்தட்ட 4 கலர் வேரியண்ட்டில் இருக்குது, 4 கலர் வேரியண்ட்டுமே சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். பட் என்னோட ஃபேவரட்னு கேட்டிங்கன்னா அந்த ரெட் கலர் ஒன் தான். உண்மையில் தார்மாரான டிசைன், ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஆர்ட் ஒர்க் மாதிரி அவங்க கொடுத்துருக்கிறது வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது, யூனிக்காக இருக்குது. அண்ட் இதில் பிளாக் கலர் ஒரு வேரியன்ட் இருக்குது, அண்ட் இன்னும் 2 வேரியன்ட் இருக்குது, அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆர்மி கிரீன் அண்ட் பிளாக் சிம்ஃபனி அண்ட் மெரூன் மார்பிக், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 3 கலர்ஸ் இருக்குது. இந்த கலர்ஸ்லாம் எப்பயுமே அவுட் ஆஃப் ஆர்டர்லேயே இருக்குது. எதனாலன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்ஸ்லாம் டக்கு 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 டக்குன்னு காலி ஆகிடுதுங்க. இப்போ ஆக்சுவலாக அமேசான்லேயே வந்து திரும்பி இதை எடுத்துகிட்டு வந்துட்டு தான் உங்களுக்கு சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இதுவும் எத்தனை நாளில் காலி ஆகும்னு தெரியாது, ஏன்னா ஸ்டாக்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்தியாவில் கிட்டத்தட்ட நம்பர் 1 செல்லிங் ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸில் இது ரொம்பவே நல்லா செல்லிங்கில் இருக்குது. ஸோ வாங்கணும்னா டக்குன்னு வாங்குங்க. இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஸோ நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் அப்படின்ற விகிதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் அங்கேயே போய் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சேனலுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வேரியஸ் டெக்னாலஜி அண்ட் டெக் நியூஸஸ்லாம் நம்ம முன்னாடியே கூட ரிவீல் பண்ணியிருக்கோம். ஸோ சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டீடாக்ஸ் தமிழா. போயிட்டு வரேன், டாட்டா.